இன்னும் அந்த பேச்சுவார்த்தை வந்து தொடர்ந்துட்டு இருந்ததா? நேற்று வந்து யூபிஎஸ் அவர்களும் மௌனம் கலைத்திருக்கிறாரு, இது எப்படி இந்த பேச்சுவார்த்தை தொடர்ந்துட்டு இருக்கிறது? நமது தேவையான அளவு சொல்லிட்டோம், இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுவோம் பாப்பா. வந்து இப்போது நாம் ஒரு கருத்தில் லாஸ்ட் வீக் நான் சொன்னேன், இப்போ அதே ஸ்டாண்ட் ஸ்டில் இருக்குது, இன்னும் சொல்லப்போ ஸ்டாண்ட் ஸ்டில் அதே நிலையில் தான் இருக்குது. இன்னும் ஒரு நல்ல டெவலப்மெண்ட் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இன்று அல்லது நாளை இருக்கும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். இல்லை இன்று என்னங்க, இல்லை அந்த ரெண்டு பேர் நல்ல, நாங்கள் வந்து ஒரு இந்த இருக்கு திமுகவுக்கு எதிராக 2019 நாடாளுமன்ற தேர்தலில் திமுக வந்து பல வாக்குறுதிகளை கொடுத்ததுங்க. 2021 505 வாக்குறுதிகளை கொடுத்தார். எந்த வாக்குறுதியும் பெரிய அளவுக்கு காப்பாற்றப்பட சொல்லப்படக்கூடிய அளவிற்கு வந்து மக்கள் மத்தியிலே ஒரு தாக்கத்தை உருவாக்கக்கூடிய வந்து வாக்குறுதிகளை காப்பாற்றவில்லை. ஒவ்வொரு நாளும் அனைத்து தரப்பு மக்களும் இந்த அரசின் மீது நம்பிக்கை இழந்து வருகிறார்கள். இந்த நேரத்தில் திமுக அரசுக்கு எதிராக இருக்கக்கூடிய வாக்குகளை பயன்படுத்தி ஒரு கணிசமான வெற்றியை பெறக்கூடிய அளவிற்கு கூட்டணி வலுப்பெற வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அந்த கருத்துக்களை நான் தொடர்ந்து சொல்லி வருகிறேன். இல்லை அப்படி என்ன, இல்லை இல்லை இப்பொழுது வந்து நான் தெரிஞ்சு பார்க்கல. அதாவது அதை எப்படி பார்க்கணும் சொன்னால், நீங்கள் வந்து ஒரு மக்கள் என்ன எதிர்பார்ப்பாங்க, ஒரு கூட்டணிங்கிறது வந்து இன்றைக்கி வந்து இன்றைக்கி இருக்கிற அரசியல் சூழலில் கூட்டணியும் கணக்கிலே கொள்ளுவார்கள். அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை. அப்படிங்க ஓட் ஸ்பிளிட் ஆக கூடாது. இல்லை இப்போ வந்து அவரை அங்கே மாநில அங்கே அழைச்சிருக்கிறாங்க, நேற்று போய்க்கிறாரு, இன்னைக்கு முக்கியமானவங்களை பார்க்குறதா சொல்லியிருக்கிறாங்க. அவங்க போட்டிருந்த கூட்டத்தையும் கூட கேன்சல் பண்ணிக்கிறாங்க. அரசியலில் வந்து இது இப்படியெல்லாம் முடிஞ்சு போயிடாது, மாற்றங்கள் வரும், அது வந்திருக்குதுங்கிறது கடந்த கால வரலாறு. அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணால் நல்ல நம்ம எதிர்பார்க்குற ரிசல்ட் வருமோ அப்படின்னு, அதாவது செய்திகள் வரலாம் வராமலும் போகலாம். ஆனால் மன இதோட சீல்டு அப்படின்னு பார்க்க வேண்டாங்கிறது தான். அதாவது கதவுகள் மூடப்பட்டு விட்டது அப்படிங்கிறது இருக்காது. இன்னும் வந்து ஒருவேளை இந்த மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் ஸ்டேட்டு தேர்தல் முடிந்த பிறகும் கூட ரீஸ்டார்ட் பண்ணலாம். அது மாதிரி சுச்சுவேஷன்ஸ் வந்து இப்போ ஒரு டோட்டலாக ஒரு ஃப்ளூயிட் இன்றைக்கி ஏசா நிலைமையில் அப்படி இருக்குது. எனக்கு இப்போ கிடைத்த அளவுக்கு வந்து பாஜகவினுடைய மேலிடம் கொஞ்சம் அப்செட்டாக தான் இருக்கிறாங்க, நிச்சயமாக அதை விடமாட்டாங்க, ஒரு நல்ல முயற்சி எடுப்பாங்க அப்படிங்கிற தகவல்கள் வருது. அது எவ்வளோ தூரத்துக்கு உண்மை அல்லது தவறு, அது நடக்குமா நடக்காதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் அவங்க சீரியஸாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது மட்டும் தகவல் வரும். இது தேர் நாட் டேக்கிங் லீனியண்ட்டாக எடுக்கலை. சந்திராயன் இதையை வந்து ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கு என்ன வேலை இருக்குதோ அந்த மாதிரி கொஞ்சம் முயற்சி எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்திய கூட்டணியில் தொடர்றீங்களா? இல்லை அது இப்போ சொல்ல முடியல. இல்லைங்க இப்போ வந்து பெரிய கட்சி ரெண்டு கட்சி பண்ணுவார் அதே கூட்டணின்னு எப்படி சொல்ல முடியும்? அது வந்து அது மீண்டும் ரீஎஸ்டாப்ளிஷ் ஆகி மீண்டும் அது உயிர்ப்பிக்கப்பட்டு அது இல்லை அது வந்து மீண்டும் ஸ்ட்ராங்கன்னு சொன்னவர் தான் சொல்ல முடியும். இப்பொழுது வந்து அது சொல்ல முடியாது இல்லையா? நேற்றைய நிலைமை இன்றைக்கி அரசியல் நிலைமை இல்லை. இல்லை அப்படி இல்லைங்க, இல்லை அப்படி இல்லை. அகில இந்திய அளவில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமையில், தமிழ்நாட்டில் அஇஅதிமுகவுடைய தலைமையில், அதுதான் 2019 பார்லிமெண்ட்லேயும் 2021 அசம்பிளியும். அப்போது இங்கே தலைமை தாங்கக்கூடியவர்களே அது வந்து நாங்கள் இல்லைன்னு சொன்ன பிறகு அதை வந்து பழைய இதாக பார்க்க முடியாது, புதிய இதாக பார்க்க முடியும். அப்போ வந்து அஇஅதிமுக முடிவு அதுவாக இருந்தால்
அப்போ தேசிய ஜனநாயக கூட்டணி இன்று இல்லை என்று பொருளாகிவிடும். அது மீண்டும் புதுப்பிக்கப்படுகின்றவரையிலும் அல்லது வந்து உருவாகிறதும் வேறு தான் சொல்ல முடியும். எனவே இன்று அண்ணாதி அதுதான் தலைமை தாங்க தலையே இல்லைன்னா என்ன முடியும்? ஒரு அரசன் வீழ்த்தப்பட்ட பிறகு நீங்கள் வந்து நாடு எங்கேயும் சொல்ல முடியும், வேற ஒரு ஆள் வரணும் இல்லை. ஸோ சரி, அவர்களுடைய தலைமையில் தான் இங்கு வந்து கூட்டணி உருவாக்கப்பட்டது. இப்போ நாங்கள் இல்லைங்கிறாங்க, அதை எப்படி எடுத்துக்க முடியும்? அதுக்கு பிறகு ரொம்ப கிளியராக இன்னைக்கு தேதிக்கு தமிழ்நாட்டில் இந்திய கூட்டணி இருக்கா இல்லையா? இது வந்துங்க, அதான் நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன், அண்ணாதிமுக வந்து ஒரு முக்கியமான வச்சு அவங்க தலைமையில் தான் வந்து தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி செயல்பட்டு வந்தது. அஇஅதிமுக நாங்கள் வந்து விலகி கொண்டோம், எங்களுக்கு நாங்கள் இப்போ அவருடைய உறவு இல்லை என்று சொல்லிவிட்டார். அப்படின்னா அதுக்கு யார் தலைமை தாங்குறாங்கிற கொஸ்டின் வருதுல்ல. அப்போ யார் தலைமை தாங்குகிறார்கள் அப்படிங்கிற கொஸ்டினே வராத போது அது இருக்குதா இல்லையான்னு எப்படி சொல்ல முடியும்? ஸோ இட் இஸ் டோட்லி ஒரு நிலையற்ற தன்மை நிலவுகிறது, ஒரு நிலையற்ற தன்மை. இது அதாவது நாங்கள் இல்லை என்று தலைமை தாங்கியவர்கள் சொல்லிவிட்ட பிறகு அந்த இடத்தில் யார் இருக்கிறார்கள், அதை யார் என்ன பண்ணுறாங்க, அது வந்து என்ன அப்படிங்கிறது, அது வந்து டோட்டலாக அது ஒரு பெரிய டவுட்டாக நிலைமை தான். அந்த மாதிரி ஒரு சாதகமான அரசியல் சூழலை ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காகத்தான் நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மெயில கொஞ்சம் போயும் கூட எல்லார் மத்தியிலையும் கொஞ்சம் பேசி பேச்சப் பண்ணி இன்றைக்கி இருக்கிற இந்த அரசியல் சூழ்நிலையை அறுவடை செய்யாமல் விட்டுவிடக்கூடாது என்ற ஆதங்கத்தில் தான் நான் தொடர்ந்து முயற்சி எடுக்கிறேன். அதுதான் நோக்கம். அதிமுகவினுடைய ஆதங்கத்தையோ வருத்தத்தையோ பாரதிய ஜனதா கட்சி தேசிய தலைமை முற்றாக வந்து இக்னோர் புறக்கணித்து விடும் என்று நான் கருதல். கடந்த இரண்டு தினங்களாக நேற்று முன்தினம் இன்று டெல்லியிலிருந்து வரக்கூடிய செய்திகள் கொஞ்சம் நம்பிக்கையை ஊட்டுகிறது. இன்னும் ஓரு தினங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணால் இன்னும் நல்லதாக வரலாம். இல்லை, எதிர்பார்த்தா எடுக்க முடியுமே தவிர காங்கிரீட்டாக சொல்ல முடியாது. ஏன்னா இதில் வந்து பிரச்சனை அண்ணாதிமுகவினுடைய மாநில தலைமைக்கும் அஇஅதிமுகவினுடைய தலைமைக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய முரண்பாடு. தேசிய தலைமை இன்னும் அது குறித்து அல்லது வந்து எந்த விதமான கருத்தும் சொல்லாத போது அதை வந்து மீண்டும் அது ரீஸ்டார்ட் அதை புதுப்பிக்கிறதுக்கு அதை சரி செய்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருப்பதாக நாம் எல்லோரும் கருதணும். அவர்